நம்ம போயிட்டே இருக்கோம். அப்ப இந்த மாதிரி எனக்கு அந்த ஆனந்தமான ஃபீலிங்லயும் கன்டினியூஸா இருக்கிற மாதிரி கூட வரலாம்ல. இல்ல அதாவது இதுல நமக்கு வந்து எது வரணும் எது வரக்கூடாதுங்கிற கேள்வியே கிடையாது. நம்ம மனசு வந்து செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணான்னு சொல்லி சொன்னா இதுதான் வேணும் இது வேண்டான்னு சொல்லி சொல்ல முடியும். ரெண்டாவது ஆனந்தம்ங்கிறதே எதுன்னு சொல்லி சொன்னா நமக்கு இயல்பா உணர்வு வந்து ஏதோ ஒரு உணர்வை மெயின்டைன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு சூழ்நிலையில வந்து என்ன உணர்வை காட்டணும் அந்த உணர்வை காட்டணும். காட்டுறது தான் நம்மளுடைய சராசரி வாழ்க்கைக்கு சரியா இருக்கும். நீங்க நம்ம நாக்குல வந்து எத்தனையோ சுவைகளை நம்ம சுவைக்கிறோம். இனிப்பு போட்டோம்னு சொன்னா இனிப்பு சுவை காட்டுறது, கசப்பை போட்டால் கசப்பு காட்டுறது. இந்த நாக்கு எப்போ இனிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அப்போ எந்த உணர்வுமே காட்டணும் அது பெர்மனண்டாக காட்டுதுன்னு சொன்னாலே சரியில்லை. உண்மையான இலை நிலைங்கிறது வந்து எதுவுமே காட்டாமல் இருக்கிறது அதனுடைய இயல்பானது. சூழ்நிலைக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ளதை காட்டணும். அதுக்குன்னு சொல்லி தனியாக இதையாவது காட்டணும்னு சொல்லி எந்த உணர்வுமே காட்டணும்னு அவசியம் இல்லை. அது எந்த உணர்வுமே காட்டாமல் இருக்கிறதும் சரியான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உணர்வை காட்டணும். பிற மறையணும் வரக்கூடிய உணர்வுலாம் வந்து வந்து மறையிறதும் அதனுடைய இருக்கும். முன்னொரு நாளை நான் ஸ்ரீ பகவானிடத்தில் கேட்டதாவது, எனக்கு வயிற்று வலி அடிக்கடி வருவதுண்டு, பகவான் ஏதாவது மருந்து சொல்வார் என்ற எண்ணத்துடன் நான் கேள்வி கேட்கறது. வயிற்று வலி அடிக்கடி வருது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி. அப்போ பகவான் பதில் சொல்றாரு, இதற்கு என்ன செய்வது, இந்த தியாகமே பெரிய வியாதி, இதை தொலைக்கத்தான் சும்மா இருக்க வேண்டும், மற்ற வியாதியெல்லாம் முன்னமே போகும், நீ வந்து என்னிடம் சொல்கிறாய், எனக்கு இருக்க வியாதியை நான் யாரிடம் சொல்றேன். ஸோ அவரும் ஒத்துக்கிறார், அவருக்கும் வியாதி இருந்திருக்கு, அவரும் எல்லாம் இருந்திருக்கு. நீ உன் வேலையை எடுத்து வந்து என்கிட்ட சொல்ற ஏன் வேலையை நான் இந்த ஏன் வேலையை நான் யாருக்கிட்ட சொல்றேன். பொதுவாகவே ஞானம் ஞானிகள்னா அவருக்கு எதுவுமே வரக்கூடாது, இன்ஃபாலிபிள், நோய் கிடையாது, அவருக்கு எதுவும் கிடையாது, அப்படியே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட், ஆனந்த நிலை எதுவுமே எல்லாருக்கும் இதுதான் இருந்து வாழ்ந்து நம்ம கூடிய அவங்களும் மருந்து சட்டம் பண்பாடுறதால எல்லாருக்கும் நோய் இருக்கு. அந்த மைண்ட் கண்டிஷன் ஆகவே என்ன ஆகுதுன்னா நாற்பதா நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான் ஒரு நிலை போல இருக்கு. உங்களுடைய திங்கிங் வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால இவரும் இது பண்றாரு, நம்மள வந்து தேசத்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் தான் ஏற்படும். பட் இந்த நான் வந்து சுத்தி பார்த்து வந்த பிறகுதான் இதுதான் பயணம் தெரியும். ஒருவேளை மூன்று குன்று எடை கர்ப்ப சயன மருந்தை விட்டாரேயானால் 12 ஆண்டு காலம் எப்படி யோக சமாதி நிஷ்டையில் இருப்பாரோ அப்படி அவர் தேவமாகும். இன்னொரு வாசகம் காலகட்டத்தில் பல குருகுலர் நாடி பல சித்தர்கள் பல சித்தர்கள் தேடி கேட்கும்போது படையவும் தேடி கொள்ளன்ற மாதிரி தான் அவர் என்ன சொன்னாங்க, எனக்கு பார்த்து தேடி பார்த்து காட்டு பார்க்கலாம் எடுத்தாங்க அந்த அது மாதிரி இருந்திருக்காங்க. கற்ப மருந்துகளை சாப்பிட்டு உடல் கிட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அடைந்து 12 ஆண்டு காலம் திரும்பி ரீசைக்கிளிங் அந்த உடம்ப வந்து 120 வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. எல்லா விஷயமான ஒரு சாதாரண 50 வயசு ஆக போறாங்க. 2 ஜென்ரேஷன் ஆயிருக்கு. சித்தர்கள்கிட்ட அந்த அற்புதங்கள் இருக்கு. எல்லா மெட்டீரியல் நான் கேட்டேன் ஐயாவை, இவர்கிட்ட நான் பேசும்போதே முரண்பட்ட விஷயமா வந்தது எனக்கு. உங்களை ஈர்ப்பு வந்ததே சித்துக்களுக்கும் அனுபவங்களுக்கும் முக்கியத்துவம் இல்லை. அந்த ஞானம் அடைந்தவர் சித்துக்களை அடைந்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அந்த தன்மையை அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை. அது ஒரு நிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த நான் விட்ட நிலையினால பிடிச்சிருந்து அனுபவிச்சு முடிச்சு சொன்னேன். வந்தவொடனே ஐயா சொன்னது கரெக்டா போச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நடந்தது இந்த மாதிரி இருக்கும்போது.